ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேற்று தவானோட சிறிய கவனக்குறைவு காரணத்தினால இந்திய அணியின் துவக்க வீரரான ரோஹித் சர்மா ரன் அவுட் செய்யப்பட்டாரு இதன் காரணத்தினால அவரு ஒரு மிகப்பெரிய ஜாம்பாவனுடைய சாதனையை சமன் செய்யும் வாய்ப்பை தற்போது நலுவேற்றிருக்காரு அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் வெஸ்ட் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான மூணாவது ஒரு நாள் போட்டி நேற்று தொடங்குச்சு இதில் முதல்ல விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி பார்த்திங்கன்னா ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாண்டாங்க மலை குறுக்கிட்ட காரணத்தினால ஆட்டம் முப்பத்தி ஐந்து ஓவரா மாற்றப்பட்டுச்சு ஆட்ட நேரம் முடிவுல அந்த அணி ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூத்தி நாற்பது ரன்கள் எடுத்தாங்க அதன் பிறகு களமிறங்கின இந்திய அணி துவக்க வீரர்களா ரோஹித் சர்மா மற்றும் சிகர் தவான் இவங்க இரண்டு பேரும் களமிறங்கி விளையாடி வந்தாங்க அப்போது ரோஹித் சர்மா ஆறு வந்தில் பத்து ரன்கள் அடிச்சு நான் ஸ்ட்ரைக்ல இருந்தாங்க அப்போது ஸ்ட்ரைக்ல இருந்த சிகர் தவான் பந்த தொட்டுவிட்டு சிங்கிள் ஓடுறதுக்காக முதல் ஸ்டெப் எடுத்து வச்சார் இதை பார்த்து ரோஹித் சர்மா வேகமா நம்ம சிங்கிள் ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் கிரவுண்ட் வரையும் ஓடிட்டாரு ஆனா பந்து ஃபீல்டரால தடுத்து நிறுத்தப்பட்ட காரணத்தினால சிக்கர் தவான் அதை பார்த்துட்டு ஓடாம நின்றுட்டாங்க ஆனா அதை சரியாக கவனிக்காத ரோஹித் சர்மா ஆஃப் கிரீஸ் வரைக்கும் வந்துட்டு திருப்பி கிரீஸ் குள்ள வரத்துக்காக எவ்வளவு முயற்சி பண்ணியும் கிரீஸ் குள்ள பேட்டை வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க ஆனாலும் ரோஹித் சர்மா ரன் அவுட் செய்யப்பட்டாரு தவான் பால தொட்டு விட்ட உடனே அவர் ரெண்டு ஓடுறதுக்கு ஆயத்தமா இல்லாம இருந்தார் அப்படின்னா கண்டிப்பா ரோஹித் சர்மா கிரீஸை விட்டு வெளியில் போயிருக்க மாட்டார் அவர் ஸ்டார்டிங் செஞ்ச காரணத்தினால ரோஹித் சர்மா ஆஃப் கிரீஸ் வரைக்கும் இறங்கி ஓடினாரு இதன் காரணத்தினால ரோஹித் சர்மா ரன் அவுட் ஆகி வெளியேற்றப்பட்டார் இதன் மூலமா பாத்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா ஒரு மிகப்பெரிய இமாலய சாதனையை தவற விட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அது என்ன அப்படின்னா இதுவரைக்கும் சர்வதேச ஒரு நாள் போட்டிகளில் ரோஹித் சர்மா எட்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறு ரன்கள் அடிச்சிருக்காரு அதே போல இந்திய அணியின் முன்னாள் நட்சத்திர ஆல்ரவுண்டரான யுவராஜ் சிங் எட்டாயிரத்தி எழுநூத்தி ஓரு ரன்கள் அடிச்சிருந்தாங்க இந்த போட்டியில ரோஹித் சர்மா இருபத்தி ஆறு ரன்கள் அடிச்சிருந்தார் அப்படின்னா சர்வதேச ஒரு நாள் போட்டிகள்ல இந்திய அணிக்காக அதிக ரன்கள் அடிச்ச வீரர்களோட பட்டியல யுவராஜ் சிங்கம் மீறி ரோஹித் சர்மா முன்னாடி இடத்தை பிடிச்சிருப்பாரு ஆனா அவர் பத்து ரன்கள் ஆட்டம் இழந்த காரணத்தினால இன்னும் பதினாலு ரன்கள் வித்தியாசத்துல நூலில அந்த வாய்ப்பை தவற விட்டார் ரோஹித் சர்மா இன்னும் அடுத்த மூன்று மாதங்களுக்கு இந்திய அணிக்கு ஒருநாள் போட்டிகள் கிடையாது இனிமே டிசம்பர் மாசம் தான் இந்திய அணி ஒருநாள் போட்டியில விளையாட போறாங்க அது வரைக்கும் ரோஹித் சர்மா இந்த சாதனையை தற்போது தவறவிட்ட காரணத்தினால அவரோட ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே சோகத்துல இருக்காங்க அதே போல இதற்கு காரணம் எல்லாம் தவான் தான் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி